உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏன் குறிப்பிட்டு இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? மீனாட்சம்பல் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தான் விழி மூடினதா சரித்திரமே இல்லை. கண் மூடாம உலகத்தை எல்லா ஜீவராசியும் பார்த்துருக்கிறது மீனாட்சி அம்மன் தான். ஸோ அந்த மீனாட்சி அம்மன் வந்து என்ன பண்ணாங்க, கண் வீழ்த்தி இருக்கிறதுனால ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சந்திரனோ இல்லை லக்னத்திலேருந்து அஞ்சாம் பாவம் கடக லக்னமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பச்சை அம்மன் தான் குலதெய்வம் வரும். குறிப்பிட்டு தொடர்ந்து வந்து ஒருத்தவங்க பச்சையம்மனை வந்து வழிபட்டுட்டே வராங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும்? பூமி வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமே பச்சையம்மன் தான், அவங்க வாங்கின வரம் தான். ஒரு பெண் தெய்வம் வந்து ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கு அப்படின்னா அவங்க எப்படிலாம் வழிபடணும்? வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்த விஷயம். பெண் தெய்வம் வழிபாடு முதல்ல வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு சின்ன மண் குடுவை எடுத்து. குலதெய்வ வழிபாடே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் நம்ம காண முடியாது. குலதெய்வ வழிபாடு முதல்ல நம்மளுக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கை முன்னேற்றம் நல்லாயிருக்கும். குலதெய்வம் எப்பவுமே வந்து நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு செய்வாங்களா, அதுக்கு உதாரணம் வந்து இந்த ஆடி மாதத்தில் கூழ்வாக்குறோம்ல. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஆரா மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் வினோத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதம் அப்படின்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. ஸோ வீட்லேயே வந்து குலதெய்வத்தை நினச்சி வழிபடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மெட்டை வந்து கடைபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் குறிப்பிட்டு இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இந்த குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விஷயமா இருக்கும். ஒன்று அம்பாள் சாமி, இல்லை இந்த முனேஸ்வரன் சார்ந்தா மாதிரி ஆண் தெய்வங்களை வழிபடுற வழிபாடு இருக்கும். முதல்ல அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை மீனாட்சி வந்து இந்த உலகத்தின் லோக சிருஷ்டிக்கத்தான் சொல்ல முடியும். மீனாட்சி அம்பல் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தான் விழி மூடினதா சரித்திரமே இல்லை. மூடா கண் மூடாமல் உலகத்தை எல்லா ஜீவராசியும் பார்த்துருக்கிறது மீனாட்சி அம்மன் தான். ஸோ அந்த மீனாட்சி அம்மன் வந்து என்ன பண்ணாங்க, கண் வீழ்த்தி இருக்கிறனால சிவபெருமான ஒரு தடவை வந்து தான் கையால் அந்த கண்ணை வந்து மூடினாங்க, உலகம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் பாவ விமர்சனம் கிடைக்கிறதுனால சிவபெருமான் நீங்கள் மானிட பிறப்பாக இருந்து அதுக்கப்புறம் உன்னை நான் என்னை தவம் பண்ணி இருந்தேன்னா கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ அந்த வழியில் நம்மளுக்கு குலதெய்வமாக வரணுன்றதுக்கு அம்பாள் வந்து செஞ்ச ஒரு விஷயம். அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மானிட பிறப்பை பிறந்து மதுரையிலேருந்து அப்படியே வழி வழியாக வாழைத்தோப்பு வழியாக வந்து சிக்னோக்குப்போம் அப்படியே இப்படி வந்து வடமுல்லை வரைக்கும் வராங்க. அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எல்லா அக்னி வீரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த உலகத்தையே வந்து மொத்தம் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண அக்னி வீரன் சொல்லிட்டு கௌதம புத்தர் தான் வந்து அது சிவ பூஜை பண்ணி அம்பாலை தவம் பண்ணி வேண்டுறாரு. அம்பாலை தவம் பண்ணி வேண்டுறதுனால அம்பாள் வந்து இந்த பிறப்பு எடுத்து வராங்க. வரும்போது குழலா அழகின்னு சொல்லக்கூடிய நீளமான ஒரு முடி இருக்கும், கூட சகோதரியாக ஒருத்தரும் பிரசன்னம் பக்கத்துக்கு குரத்தின்னு ஒருத்தங்களும் ரெண்டு பேரும் வச்சுட்டு எங்கெல்லாம் வீட்டில் உலக வாசி கேட்காம இருக்கிறதோ ஏரி குளம் இருக்கிற பக்கத்தில் தவ குளத்தில் இருந்தாங்க. தீலையும் வந்து காமாட்சி ரூபமாக வந்து நின்னாங்க, ஊசி முனையில் நின்று பார்த்தாங்க, தவம் பண்ணாங்க. அப்படியே இருக்கும்போது இந்த சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது இந்த தேவர்கள் எல்லாரையும் அடிமையாக கேட்டு இவர் வந்து வதம் பண்ணணுன்ற சூழ்நிலை வந்தாச்சு. அம்பாள் தான் வதம் பண்ணணும். அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது, அண்டபைரங்கம் சூளபாதாளம் ஆட்சி செய்ய வந்தால் மரகத பச்சைப்பள்ளிக்கு புழுதி பிறக்க அண்டபைரம் சூளபாதம் ஆட்சி சேர்ந்தவன் எம்பெரும் தேவியை உன்னை தொடும் அடியாருக்கு அடியார ஆனந்தமாக காட்சி தருவான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. இதில் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக வராங்க. எல்லா தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி அந்த அக்னி வீரனை வதம் செய்யறதுக்கு வராங்க. அப்படி வர காலத்தில் அவனை அழிக்க முடியல. சரி, அண்ணன்மார துணை கேட்கணும் சொன்ன ஏழு முனி உற்பத்தி ஆன காரணமே அதான். அப்போது அந்த பெருமாள் வந்து ஏழு மணி ஏழு மஞ்சள் கௌதமுத்தர் வந்து இந்த மஞ்சளை கொடுக்குறாரு. அந்த போர் புரியும் போது அவங்களால அடக்க முடியலன்னும் போது ஒரு ஒரு மஞ்சளும் ஒரு முனீஸ்வரராக உருவெடுத்தாங்க. அதில் செம்முனி, கருமுனி, முத்துமுனி, ஞானமுனி, வேசர்முனி, லாடமுனி, வாழ்முனின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமாக, அதாவது கீழே அண்ட ஈரேழு பதினாலு லோகத்துக்கு அவரோட உருவம் அவ்வளோ பெருசாக இருந்தது.
அந்த அவதாரம் எடுத்த பிறகு தான் தங்கச்சியை கண்டு அவதாரம் எடுத்தார். தங்கச்சி வர்றதுக்கு வந்து மரகத பச்சை பல்லக்கில் என்ன சொல்ற சிவபூத கணங்களும் தேவ பூத கணங்களும் ஒன்று சேர்ந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த அக்னி வீரனை வதம் செய்கிறதுக்கு வந்து வதம் பண்ணுறாங்க. ஏன்னா மானிட பிறப்பாக இருந்ததுனால தான் நம்ம குலதெய்வன்ற விஷயத்தில் அது நிறைய வராங்க அதில். இப்போ அந்த பச்சையம்மன் வந்து தொடர்ந்து அதை அருள் பாவித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. இந்த பூலோகத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த அக்னி வீரனை வதம் செய்யும் போது, வதம் முடிகிற போது அக்னி வீரனோட மனைவி வந்து என் கணவர் செஞ்ச விஷயம் தவறு, அதனால் எங்களுக்கும் மாங்கல்யம் பாக்கியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட வேண்டுறாங்க. அப்படி வேண்டுற காலத்தில் அப்போது இந்த வாழ்முனின்றவர் வந்து அக்னி வீரனை தான் காலில் போட்டு சம்காரம் பண்ணி இதுக்கப்புறம் எங்களுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி அழுத்தி வச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, இந்த கோயிலுக்கு உண்மையான பக்தியில் யாருன்னா வர்றதுன்னா என்ன தாண்டி வரணும், ஏன்னா அக்னி வீரன்ற ஒரு தீ, அப்போ தீமிரி திருவிழாலாம் நடந்தது, இப்பயும் நடக்குது, பச்சையம்மன் கோயிலில் தீமிரி திருவிழா உண்டு. இப்போ அந்த தீயை மிரித்து வந்து அம்பாவை வேண்டினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா காரியமும் நன்மையாக முடியுன்றது அவருடைய வேண்டுதல் பிரகாரம் நடந்தது. இது இந்த ஒரு ஒரு வழியாக பச்சையம்மன் வந்ததுனால ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சந்திரனோ இல்லை லக்னத்துலேருந்து அஞ்சாம் பாவம், அது ஏஎல்பியாக இருந்தாலும் சரி பாரம்பரிய ஜோதிடமாக இருந்தாலும் சரி அஞ்சாம் பாவம் இல்லை கடக லக்னமாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பச்சையம்மன் தான் குலதெய்வம் வரும். அது இல்லாமல் வந்து இப்போ அதை சார்ந்து ராகு எதனா சம்மந்தப்பட்டது வேறு லக்னத்தில் இப்போ அஞ்சாம் பாவம் ராகு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்முனேஸ்வரன் அவர் கண்டிப்பாக குலதெய்வமாக வரும். இது ரெண்டும் வழிபட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்லா இருப்பாங்க. இந்த ஆடி மாதம் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அஞ்சு வாரம் இந்த பச்சையம்மன் கோயிலில் இங்கே வடமுல்லைவன் சொல்லக்கூடிய திருமலை வாயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த அஞ்சு வாரமும் வந்து அஞ்சாவது வாரம் சந்தன காப்பு நடக்கும். இந்த அஞ்சு வாரமும் அங்கேயே கூழ் ஊற்றுவாங்க, அங்கேயே எல்லா விஷயங்களும் நடக்கும், நடக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கோயில் வந்து ரஷ்ஷாக இருக்கும். அந்த பச்சையம்மனோட வரலாறு ரொம்ப பெருசு, நம்ம சொன்னது சாட்டாக சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு ஒரு வழிபாடு ஒரு விஷயம். அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி காவல் நிறைய தெய்வம் இருக்குது, வராகி வந்து பச்சையம்மன் காவல், காத்தாயி காவல் இருக்குது, காவல் தெய்வமே மொத்தமே அதில் இருக்குதுன்னா காவல் தெய்வம் தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க தான் வந்து நம்ம வழிபாடை நம்ம பண்ண வேண்டியவங்க. ஸோ அப்போ நம்மளோட குலதெய்வமும் கிடச்சிது, நம்மளோட முன்னோர் வழிபாடும் அந்த கோவிலில் கிடைக்கும். அப்போ பச்சையம்மனை சார்ந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பிட்டு தொடர்ந்து வந்து ஒருத்தவங்க பச்சையம்மனை வந்து வழிபட்டுட்டே வராங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் சார்? வேர்லேயே கண்டிப்பாக பச்சையன்னு இருக்கம்மா, பசுமை நிறமான உள்ள விஷயம், வெண்பட்டுன்ற மாதிரி பச்சை நிறம் பட்டு உடுத்தி தான் இந்த பூமி வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமே பச்சையம்மன் தான், அவங்க வாங்கின வரம் தான். ஏன்னா எப்பவுமே பூமி வந்து தழக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ உக்கரமாக இருந்தால் கூட வரும்போதே வந்து பச்சை நிறத்தோடு அந்த மீனாட்சி தான் வந்து பச்சையம்மன். அப்போ அந்த பசுமை நிறத்தோடு இருக்கணும்னா உலகத்து ஜீவராசி பசுமை இருந்தால் தான் உலகத்தில் ஜீவராசியில் தங்குன்றது பச்சையம்மனோட வரலாறு. ஸோ அதனால் அவங்க வந்து எப்பவுமே வந்து குளிர்ந்த மாதிரி இருப்பாங்க. அதனால சந்திரனுக்கு அது கனெக்ஷன் பண்ணுறோம், சந்திரன் வந்து குளுமையானது. இப்போ பச்சையம்மனுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் வந்து சாந்தமான தெய்வம், குலதெய்வமாக நம்ம வழிபடுறதுக்கான விஷயம். இப்போ பொங்கல் வழிபாடு செய்வாங்க, அதுக்கெல்லாம் நிறைய வேண்டுதல் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சிலர் வந்து வேண்டுதலுக்கு தலையில் அங்கே இருக்க தீர்த்தத்தை வாரியம் பண்ணிட்டு ஒரு மூணு பிரதோஷனம் அஞ்சு பிரதோஷனம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. ஒரு சிலர் வந்து அக்னியில் நடந்து போவாங்க, தீமறி நடக்கும், மாவிளக்கு போடுவாங்க, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு ஒரு பரிகாரங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் உண்டு கண்டிப்பாக. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலி மூலமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாம், மாதத்தில் ஒரு நாள் இந்த குலதெய்வம் தெரியல, இல்லை வேறு ஆறா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் எதுவாக இருந்தாலும் ஒரு கேள்விக்கு நம்ம பதிவு இலவசமாக பார்த்து கொடுக்கலாம் எல்லாருக்குமே இந்த பச்சையம்மன் சார்ந்த வரைக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி குறிப்பிட்டு ஒரு பெண் தெய்வம் வந்து ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது அப்படின்னா அவங்க எப்படிலாம் வழிபடணும், அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் சார்? பெண் தெய்வம் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்த விஷயம். பெண் தெய்வம் வழிபாடு முதல்ல வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு சின்ன மண் குடுவை எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் வெல்லம் ஒரே ஒரு ட்ராப்பு எலுமிச்சப்பழம் சாறு பானகம் சொல்லக்கூடிய விஷயம், அதை வந்து பிழிஞ்சி வச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் இவங்க வெறும் வயிற்றோடு இருந்து அவங்க குலதெய்வம் எதுன்னு தெரியலனா கூட அந்த மண்பானையை வந்து வச்சுட்டு இந்த தீர்த்தம் வந்து குறையணும் அவங்களுக்கு. இதை வச்சுட்டு அவங்க வந்து குலதெய்வம் எனக்கு யாருன்னு தெரியல, எனக்கு வந்து சுவாமி நீங்கள் வந்து இதை எடுத்துட்டு எனக்கு வந்து வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரம் அந்த சின்ன மண் குடுவையில்
இந்த பானகத்தை வச்சுட்டு அவங்க தெரியாத விநாயகருக்கு முன்னாடி கூட வச்சிடலாம், கணபதி முன்னாடி கூட வச்சுட்டு எங்களை குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டாங்கன்னா, அப்போ காணாத பணம் குலதெய்வம் கண்டிப்பாக இந்த தீர்த்தம் குறைஞ்சதுன்னா குலதெய்வம் கிடைச்சிருன்னு நிச்சயமான ஒரு விஷயம். இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூட்சமம். இதுக்கப்புறம் வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்க பிறந்த ஊர் பர்த்து பெரியவங்களை விசாரிச்சு அதுக்கப்புறம் யார் குலதெய்வம் வராங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கு சேர்ந்தது தான் இப்போ நான் சொன்ன பானகம், ஒன்று அம்பாளுக்கும் எருவியாகும், இன்னொன்று முனேஸ்வரம் வழிபாடு வந்தது ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அதுக்கும் இது இந்த பானகம் யூஸ் ஆகும். ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பானகம் குறைஞ்சதுன்னா சுவாமி வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்றது நிச்சயமாக தெரியும். அது அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வாரம் கம்பல்சரி இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு நல்ல ஓரையில் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த குலதெய்வம் கண்டுபிடிப்பு சுவாமி அந்த காணிக்கு அதை ஏற்றுக்கிறாங்கன்றது அந்த குடுவிலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது ஒரு வழக்கம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ ஜாதக ரீதியாக நம்மளால குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஜாதகமாக பார்க்கலாம். இப்போ நம்ம லக்னத்தில் ஜென்ம லக்னமாக சரி, இப்போ அட்சய லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துலேருந்து 5வது பாவம். இப்போ நான் மீன லக்னமாக இருக்கேன், கடக லக்னத்தில் 5வது பாவம் சந்திரன் உச்சம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக எழுதி கூட தரலாம், பச்சையம் வந்து குலதெய்வமாக அவங்க ஹிஸ்டரியில் வரும். பர்த் அவங்க எடுத்துகிட்டு வரணும். எங்கள் வரும்போது என்னென்னா அவங்க முன்னோர்களோட பேர், அந்த எந்த ஊரில் பிறந்தாங்க, அந்த ஊர் ஹிஸ்ட்ரி, அதில் எதனா குலதெய்வம் இருக்கா, பேர் கூட மாறி இருக்கும் ஒரு சில இடத்துல, அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஆறாம் மூலியமாக கண்டிப்பாக ஆண் தெய்வமா பெண் தெய்வமா குலதெய்வம் எதுன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஓகே சார், இப்போ நம்ம குலதெய்வத்தை வழிபடாமலே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக மேடம், நல்ல ஒரு வார்த்தை நீங்கள் கேட்ட விஷயம். குலதெய்வ வழிபாடே இல்லைன்னா மூச்சு இல்லாத பிரேதம் மாதிரிதான், நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் நம்ம காண முடியாது. குலதெய்வ வழிபாடு முதல்ல நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா வாழ்க்கை முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் நல்லா வளருவாங்க, அறிவு நல்லாயிருக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த குலதெய்வ வழிபாடால் வந்த தீங்கெல்லாம் விலகும். இப்போ நம்ம கழிச்சிடலாம், ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர் வேண்டி இவ்வளோ நாள் சாப்பிட்ருப்போம், அவங்களால நம்ம சாப்பிட்ருப்போம், அவங்க நம்மளை வாழ வச்சுருப்பாங்க, நம்ம அதை மறந்துட்டு இருந்தோம்னா அது வந்து தப்பாகிடும். குலதெய்வம் எப்பவுமே வந்து நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நம்மளை செய்வாங்களா? அதுக்கு உதாரணம் வந்து இந்த ஆடி மாசத்துல கூழ் வாக்குறோம்ல, அந்த கூழ் வாக்குறது தொடர்ந்து பொங்கல் வைப்பாங்க. இப்போ அந்த பொங்கல் வைக்கிறதுலாம் சாமிக்கு துணிமணி சாத்துறது, இதெல்லாம் ஆத்ம திருப்திக்கு செய்யற விஷயம். ஆனா அதுல இருந்து ஒரு பருக்க கீழே விழுந்து ஒரு ஈ இரும்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டா கூட சுவாமி அந்த ரூமுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. அதான் உண்மை, அதுதான் அன்னதானம் கொடுக்கறதுக்கான காரணம், இந்த பொங்கல் வழிபாடை செய்யறதுக்கான காரணம். குலதெய்வம் மட்டும் எந்த காரணத்தை வேணா தாய் உடைய கோட்ல இருந்து வெளியே விலகி போகாது. என்னோட கேள்விக்குன்னா எனக்கு தேவையானது என் குழந்தைங்க நான் பாதுகாத்துறேன், எனக்கு அவங்க செய்ய வேண்டிய மரியாதை செய்யணுன்றதை எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. அப்போ அந்த குலதெய்வம் வழிபாடு கண்டிப்பா நம்ம விடாம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட குலம் தழைக்கும், நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம அப்பா அம்மா அது மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆயா தாத்தா பாட்டி செஞ்சுருப்பாங்க, இது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது என்னன்னா குலதெய்வம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும், ஜென்ரேஷன் நல்லா வளரும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வளர முடியும். இல்லைன்னா காரிய சித்தி கிடைக்காது. இப்போ ஒரு திருமணம் பாக்கியமோ இல்லை அதை சார்ந்த விஷயம், ஒரு தொழில் ரீதியான விஷயம், இப்போ தூக்கமின்மை இல்லாத இருக்கும், வேற இது மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா தடங்களாக காரிய தடங்கள் இருக்கும், காரிய சித்தி ஆகாது. வீடு வாங்குவாங்க, சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்க வாழ முடியாது, வாடகை வீட்டில் இருப்பாங்க, இல்லை அந்த வீட்டில் எதனா கேஸ் இருக்கும், இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. அந்த காரியம் அதே குலதெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த காரியம் எதுவுமே தடை இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே நேராக கிடைக்கும். இது குலதெய்வ வழிபாடில் சாத்தியம். ஓகே சார், அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த பொங்கல் வச்சு வழிபடுறதுங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பான விஷயம் சார்? உண்மையான விஷயம் மேடம். இப்போ நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு நம்புகிறோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்பிக்கை அம்பாலை பார்த்து நம்ம வேண்டுறோம், என்ன வேண்டுறோம், இந்த குலம் தழைக்க என் முன்னோர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களை நான் வழிபடும் என் மன திருப்தி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த பொங்கல் வழிபாடு வந்து வச்சு உங்களுக்காண்டி இதை படைக்கிறது, நீங்கள் வந்து இதை எனக்கு கொடுத்தீங்க, இது நன்றி தெரிவிக்கிற மூலமாக தான் இந்த பொங்கல் நம்ம கொடுக்குறோம். சுவாமி வந்து டைரெக்டாக சாப்பிட்டாங்களா இல்லைன்னு நம்மளால முடியாது, யோகம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஆவி வருது பார்த்துங்க, அந்த சுவாசமே பஞ்சபூதத்தில் போய் சேர்ந்துடும், பஞ்சபூத தத்துவத்தில் அது வந்துடும். சுவாமி வந்து ஆத்மா அருரூபமானது தான் சாமி, நம்பிக்கைத்தன்மைக்கு சாமி உருவ வழிபாடு. அப்போது அந்த தத்துருவமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் பொங்கல் படைக்கும் போதே செய்யும் போதே பஞ்சபூதத்தில் சேர்ந்துடும். அதை செஞ்சின்னா ஆத்ம திருப்தி, நீங்கள் இதெல்லாம் கொடுத்துறீங்க, ஒரு நம்ம இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு பொடி அரிசி போட்டு நம்மளால் நெல் வலைய வச்சு சாப்பிட முடியுமா? ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் முடியாது. ஸோ இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க,
இந்த அரிசி பருப்பு வெல்லம் இந்த பாத்திரம் இதை செய்யக்கூடாது கடமை இதுக்கான காசு பணம் இதை நல்லா வச்சுருக்கேன் இதை நான் உங்களுக்கு நன்றி காணிக்கையாக செலுத்துறேன்றதும் அந்த பொங்கல் வழிபாடு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையா அவங்களுக்கான விஷயம் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அதாவது அந்த குலதெய்வ வழிபாடில் ஜாதக ரீதியாக இருந்தாலும் இல்லை ஆறாம் ரீதியாக எனக்கு ஜாதகமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா வாங்க ஆறாம் மூலியமா உங்களுக்கு எந்த குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா பச்சையம்மன் வருதா இல்லை அங்காள பரமேஸ்வரி வருதா இல்லை உங்கள் வீட்டிலே பெரியவங்க முன்னோர்கள் காலமானவங்க குலதெய்வமா இருக்காங்களா அப்படின்னு ஆனால் நீங்கள் வரும்போது ஒரு குறிப்பை எடுத்துகிட்டு வரணும் எங்கள் முன்னோர் வழி நாங்கள் இந்த ஊரில் வந்தோம் இந்த கிராமத்தில் வந்தோம் இந்த கிராமத்தில் இந்தந்த கோவில் இருக்குது அப்படின்றத ஒரு குறிப்பை எடுத்துங்க. ஜாதக ரீதியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்ல முடியும், இல்லை ஆறாம் மூலியமாக வேணாலும் கண்டிப்பாக நம்ம அதை யோகமான்றதில் 100% சொல்ல முடியும். அவங்க அதை உணர்வாங்க அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக பார்த்துக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் நம்ம சேனல் மூலிமா பார்க்குறவங்களும் இலவசமாக நான் பார்த்து தரேன். ஏன்னா குலதெய்வ வழிபாடு வந்து நாங்கள் நிறைய தேடி கண்டுபிடிச்சோம் எங்கள் ஹிஸ்டரியில். ஸோ அதோடைய என்ன அதோடைய வருத்தங்களும் தாற்பயம் என்னன்றது எனக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். என்னால் முடிஞ்ச ஒரு சேவையாக நான் செஞ்சு தரேன் ஆசைப்பட்றேன். ஓகே சார், இப்போ நீங்களே நிறைய பேர்த்துக்கு வந்து குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல அந்த மாற்றம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா இருக்கு. போன வாரம் கூட 3 பேருக்கு பச்சையம்மன் வந்திருக்கு. ஒரு பெரிய சித்தர் கோயில் இருக்காரு, அவருக்கு பார்த்து கொடுத்தேன். அவருக்கு பச்சையம்மன் குலதெய்வம். அவங்களோட ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்பாக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிற பச்சையம்மன் கோயில் தான் அவங்களுக்கு குலதெய்வம் வந்தது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்த்து கொடுத்தோன்னா அவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டார். ஏன்னா அவர் கடகலக்கணத்துலேயே அவருக்கு வந்து குரு உச்சமாக இருக்கு. 11வது பாவத்தில் சந்திரனோட வீட்டில் இருக்க கடகலக்கணத்தில் குருவும் இருக்காரு, சந்திரனும் அதில் ஆட்சியாக இருக்கு. ஸோ 100% அப்புறம் அவர் கேட்டவொன்னே எங்கள் ஊர் இதுதாங்க, அது பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்குன்றாங்க, ஏரிக்கார பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க பெரியவங்க தெரியல. சரிங்க அங்கே போனாங்க, சீக்கனம் கூப்பிடணும் ஒரு பச்சையம்மன் கோயில் இருக்கு அங்கே போய் பாருங்க. அவங்க அந்த பேர் தான் சொல்லியிருந்தாங்க சின்ன வயசில், நாங்கள் மறந்துட்டோம் இவ்வளோ நாள் நாங்கள் கண்டுபிடிக்கல. சரி இந்த வாரம் போயிட்டு வாங்க. இப்போ திருவண்ணாமலை அவர் போகிறதுனால நான் போயிட்டு வரும்போது அந்த கோயில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து எனக்கு ஃபோனும் பண்ணி சொன்னார், சார் போயிட்டு வந்தேன் ரொம்ப எனக்கு பிரமாதமாக இருந்தது, மன திருப்தியாக இருந்தது அப்படின்றது. நிறைய பேர் குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆறாலையும் ஜோதிட்டுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 200-300 பேருக்கு நான் பார்த்து கொடுத்துருக்கேன். ஓகே சார், இப்போ காவல் தெய்வம்க்கும் குலதெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றி சொல்லுங்கள். இப்போ காவல் தெய்வமே குலதெய்வமாகவும் இருக்கிறது வழக்கத்தில் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது மேடம். இப்போ வந்து ஏன் குறிப்பாக பச்சையம்மன் கோயில் சொன்னேன்னா, பச்சையம்மன் கோயிலில் இந்த வடமுல்லை வாயில்னு சொல்லக்கூடாது திருமுல்ல வாயில் இருக்க பச்சையம்மன் கோயிலில் நிறைய காவல் தெய்வம் இருக்குது. அதாவது அம்பாளுடைய வர்ணனையில் ஒரு விஷயம், காத்தாய் உருமாய் கருமாறி என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ணனை இருக்குது. அந்த வர்ணனையில் பார்த்தீங்கன்னா காத்தாய் என்ற அம்பன் வந்து இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே கோயிலில் பார்த்துருக்கோம், காத்தாய் அம்மன் அங்கே இருக்குது. அதாவது காத்திலேயே தன்னை உருவம் மாற்றி காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிற சுவாமி அங்கே இருக்குது, அது ரொம்ப விசேஷம். வராகி அம்பாள் அங்கே இருக்காங்க, பிருத்திங்கிரா அங்கே இருக்காங்க. இப்போ பிருத்திங்கிரா வந்து பார்த்து சம்மந்தப்பட ராகுவோட சம்மந்தப்படுவாங்க அம்பா. பெண் தெய்வத்தில் அப்படி நம்ம பரிகாரம் சொல்ல போனால் அந்த கோயிலில் செஞ்சுக்கலாம். அதேமாதிரி வராகி பண்ண புதனோட சம்மந்தப்பட்டிருக்கும், அந்த புதனோட சம்மந்தப்பட்டால் வராகி வழிபாடும் அங்கே நடக்குது. அதே மாதிரி அம்மாவாசனன்னு வராகி பிருத்திங்கிராவுக்கு யாகம் நடக்கும், மகா செண்டி யாகம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம உன்னான பொருள்லாம் பூஜை பொருள்லாம் வாங்கி கொடுக்கலாம், அது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சண்டேஸில் வந்து இந்த குலதெய்வ வழிபாடும் முன்னேஸ்வர வழிபாடும் உண்டு. இந்த 7 மணிக்கும் கண்ணிக்கு வந்து பூஜை நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வீடு பிரச்சனையாக இருக்குது, மண் பிரச்சனையாக இருக்குது, அந்த மண்ணுக்கு அதிதேவதையே அந்த கோயிலில் இருக்க ஈஸ்வரன் தான், மண்ணாதீஸ்வரர் அவர் பேர். ஸோ நீங்கள் வீடு விற்கணும்னா அவர்கிட்ட போய் கேளுங்க, வீடு வாங்கணும்னா கேளுங்க. வீடு விற்கணும்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அது சொல்கிறேன். உங்கள் வீட்டோட மண் ஒரு புடி எடுத்துங்க, அவர்கிட்ட எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் நவதானியம் அதில் போட்டுட்டு உங்கள் வீட்டில் வச்சு 48 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, விரதமாக இருக்கணும். அந்த 48 நாள் அந்த நவதானியம் அதில் வளர்ந்து வரும். கொஞ்சம் தினமும் தண்ணி ஊற்றி அதுக்கு சாமிக்கு வைக்கிற வேணால் சாமிக்கிட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு வரோம். அந்த மன்னாதீஸ்வரராகவே அதை நினச்சி பாவனம் பண்ணி ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து அந்த தீர்த்தத்தை தினமும் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நெய்வேத்தியம் பண்ணி சாமி தீபம் ஏற்றி எனக்கு இந்த இடத்த நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு வழிபட்டிங்கன்னா 48 நாளில் அந்த இடம் வித்துரும். இது மண்ணாதீஸ்வரர் தான், ஆக்சுவலாக வந்து மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த போனம் ஆளக்கூடிய தன்மை அம்பாள் வந்தால் கூட இந்த மண்ணை ஆட்சி செஞ்சு மண்ணை லிங்கமாக பிடிச்சி வழிபாட்டு கௌதம புத்தர் பண்ணார். அதே மண்ணை லிங்கமாக பிடிச்சி அம்பாள் வந்து தவக்குளத்துலேருந்து வன்னி மரத்துலேயும் வில்வ மரத்து அடியில் சிவபெருமான் இருந்தார். ஸோ அதனால் அந்த தினமும் வந்து அம்பாள் வந்து பூஜை பண்ணி சிவபெருமானை வேண்டதுனால அந்த அர்ச்சனை கிரிச்சனை எல்லாம் பண்ணால் அவருக்கு வந்து அதிகமான பவர் அதிகம்.
அப்போ மன்னாதீஸ்வரருக்கு வந்து இந்த பவர் அதிகம். மண் சம்மந்தப்பட்ட வீடு வாங்கினோன்னா அவரை போய் வழிபட்டிங்கன்னா வீடு கிடைக்கும். இல்லை விற்கே விற்கல இந்த இடம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம், இந்த மண்ணை எடுத்துன்னு போய் நவதானியம் போட்டு சுவாமிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு திருப்பி உங்கள் வீட்டில் வச்சு 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா அது வளர வளர அந்த வீட்டில் இருக்க கெட்ட விஷயங்களும் போயிடும். உங்களுக்கு அந்த 48 நாள் அந்த வீடு வித்துரும், அந்த இடம் மண்ணாக இருந்தாலும் வித்துரும். நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி மேடம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா மகேசன்.